அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. அன்னபூரணி அரசு அம்மா, நம்ம இவங்களை பத்தி டீடைல் ரிப்போர்ட் எடுத்து லாஸ்ட் ஒரு மூணு வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருந்தோம் கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா, என்னன்னா திரு அரசு அவர்கள் அவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். சோ அது நம்ம கிடைக்காமலே இருந்துச்சு, ஆனா ஒரு முக்கியமான சோர்ஸ் மூலமா நமக்கு அந்த இது கிடைச்சிதுங்க. ஆனா அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன சோர்ஸ் யாரும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வெளியே போடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம சேனல்ல ஓப்பனா காட்ட முடியாம ஒரு சில வரிகளை மட்டும் நான் லாஸ்ட்ல டிஸ்பிளே போடுறேங்க. அது எங்க வளருமோ அந்த டிஸ்பிளே நாங்க போடுற நேரத்தில். சோ அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தியும், அதற்கப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த போஸ்ட்மார்ட்டம் எடுக்கப்பட்டதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் அந்த நபர் நம்ம பேசிட்டு இருந்தாரு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. கரெக்டா இவர் வந்து அரசு இறந்த நாள் வந்து 10/2/2019 ஒரு சண்டே. சோ அன்னைக்கு காலைல 10 மணிக்கு இறந்திருக்காரு தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இறந்தப்போ அவர் இறந்தப்போ அந்த தகவல் வந்து அவருடைய முதல் மனைவிக்கு சொல்லப்பட்டப்போ அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. சோ தகவல் நல்லா சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு, ஆனா அவங்க நம்பல அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி இந்த கத்துக்கதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுனால அவங்க ஆவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அங்க இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் மூலியமா அவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 1 மணி மேல ஆயிருச்சுன்னு நம்ம தகவல் தெரிவிக்கிறாங்க. 1 மணிக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா அரச அவங்க வேன்ல ஏத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னபூர்ணி மற்றும் ரோஹித்துடைய சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து. அப்ப இவங்க வேகமா இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க போயிட்டு தடுத்து நிப்பாட்டி இல்ல அவங்க வந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அவங்க போன அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து இறப்புல சந்தேகம் இருக்கு, இவங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அன்னபூர்ணி தரப்பும் ரோஹித் தரப்பும் மற்றும் அன்னபூர்ணி கூட இன்னும் சில பேர் சில ஆம்பளைகள் ஆண்கள் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அவங்க எல்லாம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் கூட வந்து ஒரு போலீஸ் இருந்ததுனால இவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்ப என்ன அன்னபூர்ணி சொல்லிருக்கிறாங்கன்னா, இல்ல இவங்க டிவோர்ஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நமக்கு டிவோர்ஸ் எனக்கு ஆகல, ஆனால் கேஸ் போடப்பட்டது உண்மையா இருந்தாலும் நாங்க எந்த இடத்துக்கு கேஸ் நாங்க ஆஜராகாம இருந்திருக்காரு அவரு. சோ டிவோர்ஸ் எனக்கு ஆகல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. காமிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் சொல்லிருக்காங்க இவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்லப்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த அரசுடைய முதல் மனைவி அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அரசுக்கு போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகப்பட்டப்போ இவங்க இவங்களுடைய தரப்பு அரசுடைய மனைவி தரப்பு முதல் மனைவி தரப்புல இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அதன் அடிப்படையில அவங்க சொந்தக்காரங்க ஒரு 3 பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க. அப்ப அரசுடைய உடம்புல ட்ரெஸ் கழட்டின உடனே அந்த ஷோல்டர்ல வந்து ஏதோ ரைட் டு லெப்ட் சொல்றாங்க அவங்க, அது எந்தெந்த அவங்க சரி ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் ஷோல்டர்ல ஒரு பெரிய ரத்த காயம் இருந்தா சொல்றாங்க. அப்ப இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறப்போ அது கேக்க அது வந்து குறிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. குறிச்சுக்கிட்டு வெளியே வந்து அன்னபூர்ணி தரப்புல கேக்குறப்போ எப்படி இந்த ரத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல அவரு நெஞ்சு வெள்ள துடிச்சு கீழே விழுந்துட்டாரு, விழுந்தப்ப டைனிங் டேபிள்ல இருந்து அது கிளாஸ் உடஞ்சி அது ஷோல்டர்ல குதிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல போயிட்டு அந்த அந்த வீட்டுல போய் டைனிங் டேபிள் பார்த்தப்போ டைனிங் டேபிள் எந்த உடச்சலும் உடையாம இருந்திருக்கு, அதே மாதிரி இந்த கிளாஸ் அப்படிதான் இருந்திருக்குன்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு தெரியாது நம்மகிட்ட. அதுக்கப்புறம் இவங்க திரும்ப கேட்கறாங்க, எப்படி ரெண்டு உடையவே இல்லை, நீங்க உடஞ்சுன்னு சொல்றீங்க, எப்படி இது சாத்தியமாக்கும் சொல்லி சண்டை சண்டை ஏற்பட்டிருக்க அந்த இடத்துல. அப்ப ஏற்பட்டு ஒரு விதமா சமாதானமா போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இறுதிச் சடங்கை வந்து அரசுடைய முதல் மனைவி அவங்க கொண்டு போக சொல்லியிருந்திருக்காங்க. இதற்கு அன்னபூர்ணி தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெரிவிக்கப்பட்டு அதற்கப்புறம் ஒரு மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டு போலீஸ் தரப்புலாம் உள்ள வந்து அதற்கப்புறமா தான் அரசுடைய முதல் மனைவி தரப்புல இருந்து அரசு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, இறுதிச் சடங்கு கொண்டு போயிருக்காங்க. இவங்க கொண்டு போயிட்டு கரெக்டா ஒரு 15 டேஸ் கழிச்சு இந்த சந்தேகம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இவங்க கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க அரசுடைய மனைவி தரப்புல இருந்து. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆவடி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. வந்த உடனே வந்த உடனே இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த வீட்டுக்கு, திருமலைவாழ் வீட்டுக்கு. திருமலைவாழ் வீட்டுல போய் பார்த்தப்போ திருமலைவாழ் வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. அப்ப எங்க போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதற்கப்புறம் போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இதை வர சொல்லிருக்காங்க போலீஸ். அப்புறமா அந்த அன்னபூர்ணி வந்தப்போ கையில காதல எதுவும் மாட்டாம ரொம்ப ஒண்ணுமே இல்லாம நகைகள் எதுவுமே இல்லாம வந்திருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு தகவல் நமக்கு. வந்தப்பறம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அரசு தரப்பு அரசு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி டீடைல்ஸ் தான் கேட்டப்போ அரசு வந்து ஒண்ணுமே இல்லாம தான் என்கிட்ட வந்தாரு, அவர் நான் தான் காப்பாத்தினேன், எங்கிட்ட எதுவுமே இப்ப கையில கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி தரப்பு சொல்லப்பட்ட தகவல் அவங்க தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, ஏற்பட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுறதுன்னு தெரிவிப்படுத்த தகவல் சொல்றாங்க. ஏன்னா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா போலீஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு இது வந்துட்டோம், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துட்டோம், ரிப்போர்ட் வந்தப்ப என்னன்றதை பார்த்துட்டு போனாலும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் 4 மாசம் கழிச்சு தான் வந்தது அப்படின்னும், 4 மாசம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐயப்பந்தாங்கள்கிட்ட பார்த்தா ஐயப்பந்தாங்கள்கிட்ட யாருமே திருப்பி இல்லை, ஏன்னா அப்பயே ஃபர்ஸ்டே இல்லாம இருந்திருக்கிறாங்க. திருப்பி செக் பண்ணி பார்த்தப்போ இல்ல அப்படின்னும், அவங்களோட பழைய நம்பரும் வந்து ரீச் ஆகல அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்படுது. அதற்கப்புறம் அரசுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அரசுடைய நம்பர் வந்து எங்க ரிங் அடிச்சு எடுக்காம இருந்திருக்காங்க யாருமே. சோ அதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியாம அந்த அன்னபூர்ணி தரப்பு விசாரணைக்கும் அழைக்க முடியாமல் அது அப்படியே மூடப்பட்டுருச்சு அந்த வழக்கு தெரிவிக்கப்படுது. ஏன்னா அரசுடைய முதல் மனைவி தரப்புல இருந்து ஒரு பினான்சியலா அவங்க ஒரு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தகவல் சொல்றாங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம். சோ அப்படிதான் இந்த போஸ்ட்மார்டம் கிடைச்சிருக்குங்க. இந்த போஸ்ட்மார்டம் அவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டு இப்போ நம்ம சில பேரை கான்டாக்ட் பண்ணி ஒரு சோஸ்மார்டம் கிடைச்சது இந்த போஸ்ட்மார்டம். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு அரசு அவர்கள் அதாவது ரிப்போர்ட் ரெண்டு விதமா எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு விதத்துல நார்மலா பாத்தீங்கன்னா, நார்மலா இருந்து ஹார்ட்ல செக் பண்ணி பாக்குறப்போ அவர் கார்டியாக் அரெஸ்டின் மூலியமா தான் அவர் இறந்திருக்க கூடும் ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது. இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் இன்ஜூரிஸ் எதுவுமே இல்லன்னு ரிப்போர்ட்ல போடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க தரப்புல பேசுறப்போ எக்ஸ்டர்னல் இன்ஜூரிஸ பார்த்தேன், நான் வந்து ஷோல்டர்ல வந்து ஒரு பெரிய வெட்டு காயத்தை நான் பார்த்தேன்னு அவங்க சொல்றாங்க தெளிவா. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து விசேராக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னும், விசேரா எக்ஸாமினேஷன் பண்ணப்படாம இருக்கு அப்படின்னும், அது பெண்டிங்ல இருக்கும் அப்படின்னும் தெளிவா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. நீங்க வேணா சைட்ல நீங்க பாருங்க, விசேரா பெண்டிங் தெளிவா இருக்கும் அந்த இடத்துல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப வந்து கள்ளிக்குப்பம் வீட்டுல பாத்தீங்கன்னா, இவங்க குடி வந்துட்டாங்க, பால் காய்ச்சி குடி வந்துட்டாங்க இவங்க அரசுடைய குடும்பம்லாம். ஒரு பக்கம் எழுத்தாப்புல அன்னபூர்ணியும் அவங்களுடைய சங்கரனாய குடும்பம் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய உறவு நீடிச்சிருக்க முடியும், ஏன்னா ரெண்டு குடும்பம் ஒன்னா இருக்கிறவருடைய உறவு நீடிச்சிருக்க முடியும்னு சந்தேகம் ஏற்பட்டுச்சு நமக்கு. சோ இதை நம்ம விசாரிச்சு பாக்குறப்போ அங்க சுத்தி உள்ளவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணி அவர்கள் 12th வரைக்கும் தான் படிச்சாங்க அப்படின்னும், அதற்கு மேல படிக்க வைக்க அவங்க வீட்டுல வசதி இல்லை அப்படின்னும், கல்யாணம் மட்டும் ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் குடும்பத்துல வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அவர் படிக்க வைக்க அவர் வந்து ஒத்துக்கல அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. அதற்கப்புறம் இவர் படிக்கணும் இவங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. எப்படின்னா அரசு கிட்ட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் கேட்டுக்கிறாங்க. அரசுக்கு நட்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் படிக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க, படிக்க விடாம இருக்கு, வீட்டுல சண்டை நடந்திருக்கிறதுக்காக. அதற்கப்புறம் இவங்க இது இப்ப என்ன திருமங்கலம் கிட்ட ஒரு இன்ஸ்டியூட்ல அவங்க வந்து சைக்காலஜி படிச்சதா தகவல் அவங்க சொல்றாங்க. சைக்காலஜி சேர்த்து விட்டது மட்டும்தான் சங்கர் நாராயணன் அப்படின்னும், அதுக்கப்புறம் அவர் ஃபீஸ் கட்டல அப்படின்னும், அரசு தான் அவருக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தாரும் தகவல் அவங்க தெரிவிக்கப்படுது. இந்த இடத்துல இந்த ஃபீஸ் கட்டுற இடத்துல தான் வந்து அவர் குடும்பத்துல வந்து முதல் முறை மாட்டினாரு அப்படின்னும், அதற்கப்புறம் வந்து அந்த செல்போன்ஸை செக் பண்ணி பாக்குறப்போ அவங்களுடைய ஒரு வீடியோஸா இருந்தது அப்படின்னும் தகவல் அவங்க தெரிவிக்கப்படுது இந்த இடத்துல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி இது ஒரு பக்கம் நமக்கு தெரியறப்போவும், ரோஹித் எப்படி உள்ள வராரு அப்படிங்கிற அடுத்த ஒரு தகவல் நம்ம சேகரிச்சோம். சோ அப்படி பாக்குறப்போ இது ஒரு வீட்டை பிரச்சனை ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூ பெருசா கிளம்புது, அரசுடைய மனைவி வந்து இந்த விஷயத்த பத்தி வெளியாளருக்கு சொல்றாங்க, இது பெரிய விஷயம் வெளியே வீட்டுல இடிக்குது, கழிக்குப்போ ஊர்ல வீடு இடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னை மாச்சிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க காப்பாற்றப்பட்டு ஊருக்கு அனுப்பப்படுறாங்க. அன்னபூர்ணி ஊருக்கு அனுப்பப்பட்டாங்க, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோ பாத்துருப்போங்க. அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அந்த ஊர்ல இருந்து அவங்க வந்து சென்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு வீட்டுல இவங்க சங்கர் நாராயண தரப்புல இருந்து போயிட்டு ஊர்ல பஞ்சாயத்து பேசி பஞ்சாயத்து செட் ஆகாம போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ அரசு தான் கார் எடுத்துட்டு போயிட்டு அவர் அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு பட்டாபுரம் போயிட்டு தங்க வச்சிருந்திருக்காரு, ஒன்னா தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல சில பிரச்சனை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துருப்போம், அதெல்லாம் முதல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த விஷயத்தை பத்திலாம். ஆனால் இங்கிருந்து அவரு அன்னபூர்ணிய பட்டாபிராமில போய் தங்க வச்சப்போ இவர்கிட்ட இவரோட காரு, இவரோட போட்டிருந்த அந்த செயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கையில மோதிரம் இதா இருந்திருக்கு அப்படின்னும், பெருசா பேங்க் பேலன்ஸ் அப்போ வந்து கையில கொண்டு போல அப்படின்னும், இவர் இந்த வீட்டுல இருந்து எந்த விதமான திங்ஸையும் பெருசா கொண்டு போகணும் தகவல் அவங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசி திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னும். அப்படி கொண்டு வரப்போ அரசுடைய மனைவி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் நீங்க அங்கேயே இருக்கிறீங்க, நீங்க இங்க வந்துருங்க, பிளீஸ் வந்துருங்கன்னப்போ, இல்லம்மா என்ன நம்பிதான் அந்த பொண்ணு வெளியே வந்துருச்சு. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு பேசப்ப என்ன சொல்ற அன்னப்பூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க மனைவி தான் வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டாங்க, இல்லைன்னா இது அப்படியே இது வந்து இப்படி மூடி மறைக்கப்பட்டிருக்கலாம், இந்த பிரச்சனையை பெருசாக்கிறதுனாலதான் நான் வெளியே அனுப்பப்பட்டுட்டேன், இப்ப பஞ்சாயத்துல வந்து அவங்க கூடி என்னை வந்து அறுத்து விட்டுருக்கான பிளான் போயிடுச்சு, என்னுடைய சங்கரநாயன் அறுத்து விட்டாப்ல, அதனால இனிமே நான் வந்து வாங்கணும்னா அவங்க கூட மட்டும் தான் நான் வாழ்ந்தாகணும், அதை விட்டுட்டு நீங்க என்ன விட்டுட்டு போறதுக்கு நீங்க ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு நான் என்ன நான் மாச்சிப்பேன்,
அப்ப நான் என்ன மாச்சிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா மாச்சிக்க மாட்டேன், உங்க பேரையும் உங்க மனைவி பேரையும் மாச்சிப்பேன் நானு. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஜெயில் தான் கம்பி என்ன சொல்லிட்டு மிரட்டப்பட்டதாகவும் தகவல் தெரிஞ்சவங்க நமக்கு சொல்றாங்க இந்த இடத்துல. சோ அதனால அந்த மாதிரி அரசு மிரட்டப்பட்டிருக்கிறார் அன்னபூர்ணியால அப்படின்னும், அதனாலதான் வந்து அரசு வந்து அவரை விட்டு வர முடியல அப்படின்னு தகவலும் தெரிவிக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்களாம். சோ இதுல சேர்ந்து கேள்வி எழுப்பணும், ஆனா வந்து நீங்க அந்த இதுல வந்து சுலதனா முன்னையில வந்து நீங்க அந்த மாதிரி பேசினாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ, இது எல்லாமே அந்த பொண்ணுடைய மேட்ரிக்கல் நடந்தப்பட்ட விஷயம் தான். அவங்க வந்து அவங்களை வந்து கட்டி போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி மிரட்டிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னபூர்ணி அப்படின்னு தகவல் சொல்றாங்க சொந்தக்காரங்களாம். இது ஒரு புறம் இருக்கு, இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அரசு அவர்கள் வந்து இன்டர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த இன்டர் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. இந்த வீட்டுல ஊர்ல ஃபுல்லா பரவி இந்த விஷயம் ரொம்ப தெரிஞ்சுமே குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம். இதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு இன்டர் டெக்கரேஷன் பெருசா வரல. இவருக்கு வந்து ஆன்மீகத்துக்கு மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறதுனாலையும், ஓ இதை வச்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் முடிவு பண்றாங்க. எப்படி இந்த ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க முத முதல்ல மேரேஜ் பண்ணிட்டு வந்து தங்கின முதல் வீட்லயே வந்து பெரிய வீடு தங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அது வந்து அந்த ஏழே ஏழே பெரிய வீடுன்னு சொல்றாங்க, அது கிளாஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும் அந்த வீடுன்னு சொல்லப்படுது, சுத்தி உள்ளவங்க சொல்றாங்க அந்த விஷயத்த. அந்த இடத்துல ஒரு ரூம் ஒண்ணு கட்டி அந்த ரூம்ல வந்து ஓஷோ புக்ஸ்ல இருந்து எல்லா விதமான ஆன்மீக புக்ஸும் அவர் வச்சிருப்பாரு அப்படின்னும், அங்க வந்து யாருன்னா வந்து படிச்சுட்டு போலாம் ஃப்ரீயா அப்படின்னும், ஏதாவது புக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சொன்னா நாங்க வாங்கி வைக்கிறோம் அப்படின்னும், அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடா இருந்திருக்காருன்னு தகவல் நமக்கு தெரிவிக்கப்படும் நேரத்துல. சோ அவர் தொடர்ந்து ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடா இருந்துட்டு இருந்திருக்காரு, யோகா மெடிடேஷன் பண்ணுவாரு தகவல் சொல்றாங்க தெரிஞ்சவங்க எல்லாம். அதனால இதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில தான் இதுக்கு வந்து அப்ப யூடியூப்ல ஒன்று ஆரம்பிச்சு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. 2014-15 நினைக்கிறாங்க பெருசா போயிட்டு இருக்கு. சோ யூடியூப்ல ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டதாகவும், யூடியூப் ஆரம்பிச்சு யாரை வச்சு நம்ம ஆரம்பிக்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றப்பதான் அந்த இடத்துல சின்ன பையனாவது ஒன்று வச்சுக்கலாம் கையில. சோ டெக்கி பர்சன் தான் ஈஸியா இருக்குன்றனாலவும், அந்த டெக்கி பர்சனா உள்ள வந்தவர் தான் ரோஹித் அப்படின்னு தகவலும் தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சோ டெக்கி பர்சனா உள்ள வந்து இவர் அப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் யூடியூப் அப்புறம் தான் ஆரம்பிக்கப்பட்டதா சொல்றாங்க. பேஸ்புக்ல ரொம்ப ஃபேமஸா வீடியோஸ் போட்டு இருந்ததாகவும், அந்த ப்ரொமோஷன் நல்லா பண்ணது வந்து ரோஹித் பண்ணாரு அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துல. அதற்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்லாம் கொஞ்சமா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்து அப்படின்னு, அதுக்கப்புறம் யூடியூப் வந்து உங்களுக்கு இயற்கை ஒளி அரசுன்னே ஒன்று ஆரம்பிச்சு போனதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சோ இப்படிதான் ரோஹித் உள்ள வந்தாருன்னு தகவல் நம்ம தெரிவிக்கிறாங்க. இப்ப சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அவர்கள் 10/2/2019 இறக்கிறார். அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாரம் நினைக்கிறேன் கரெக்டா டைம் நமக்கு தெரியப்படுத்தல யாருமே, அந்த தகவல் நமக்கு ரொம்ப ஷார்ப்பா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து அந்த அன்னபூர்ணியும் அவங்க பொண்ணும் வந்து இவர் ரோஹித் வீட்டில இருந்தா தகவல் சொல்றாங்க. சோ அந்த 10 நாள் அவங்க இருந்திருக்கிறாங்க ரோஹித் வீட்டில இருந்திருக்கிறாங்க. ரோஹித்தும் கிட்டத்தட்ட அந்த திருமலைவாயில் வீட்டுல வந்து அவர் அங்க வந்து ஒரு பிஏ மாதிரி கிடையாது, வீட்டுல ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு மெம்பர்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இறந்தப்போ அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவங்க தம்பிகிட்ட கொடுத்துடலாமேன்னு சொல்றாங்களாம். தம்பி யாரு அப்படின்னு கேட்டா ரோஹித்தை கை காமிச்சிருக்காங்க. அரசுடைய தம்பி தான் ரோஹித்தும் கை காமிச்சிருக்காங்க. கை காட்டுற அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கிறாங்க, அதாவது தெரியப்படுத்திருக்குன்னு தகவல் அவங்க சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து இவங்க குடும்ப தரப்புல அவன் தம்பில யாருமே கிடையாது சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஒரு தம்பி இல்லையான்ற தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. சோ ஒரு தம்பி மாதிரியே அந்த ரோஹித்தை வந்து குடும்ப தங்க வச்சுட்டு இருந்திருக்காரு அரசுன்ற தகவல் தெரிவிக்கிறாங்க திருமலைவாழ் வீட்டுல. அதற்கப்புறம் அந்த 10 நாள் அவங்க போய் தங்கியிருக்கிறாங்க அன்னபூர்ணியும் அவங்க பொண்ணும். அப்புறம் ஒரு வாரம் வந்து அவங்க காணாம போயிருக்கிறாங்க அப்படின்னும், அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது அரசு இறந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னும். அரசு இறந்த 2 நாள்ல இவங்க இங்க இந்த வீட்டுக்கு வராங்க. வரப்போ உங்களுக்கு மாலை கோரமா வராங்க தகவல் அவங்க சொல்றாங்க சுத்தி உள்ள மக்கள்லாம். இவங்க 10 நாள் முன்னாடி தங்கினாங்க பாத்தீங்களா, அப்போதான் ரோஹித்தோடைய அதாச்சு ரோஹித் கூட்டு குடும்பமா இருந்திருக்கிறாங்க, அவங்க அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்க இவரு அம்மா ஒன்னா இருந்திருக்கிறாங்க. இவர் வந்து 10 நாள் முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து தங்க வைக்க இந்த லேடியை கூட்டிட்டு வந்த உடனேவே அவங்க அண்ணன் அண்ணி அந்த பசங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு போனதா தகவல் சொல்றாங்க, வேற வீட்டுக்கு போன தகவல் சொல்றாங்க. அதற்கப்புறம் இவங்க மாலை கோரமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னும், இருந்த அவங்க ஒரு வாரம் 10 நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் தொடர்ச்சிவிடப்பட்டாங்கன்னு தகவல் நமக்கு தெரிவிக்கிறாங்க அந்த இடத்துல. சோ சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி ஏன் ரோஹித் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வரணும் அரசு உள்ளோட இருக்கிறப்பவே. அடுத்தது அரசு இறந்து 2 நாள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு துக்கம் கூட போயிருக்காது, அதுக்குள்ள மாலையும் கழுத்துமா இவங்க வந்து இங்க இருந்ததுக்கான காரணம் என்ன? அப்ப என்ன நமக்கு தெரிஞ்சவங்க அந்த அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரோஹித்துக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, ஏதாவது வந்து ஒரு வித தொடர்பு ஏற்பட்டிருக்கா, அது அரசுக்கு தெரிந்திருக்கா,
அது சண்டை ஏற்பட்டிருக்கா, அந்த சண்டையால இவங்க பிரிஞ்சு ரோஹித் வீட்டுக்கே வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை முன் வைக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க மத்தியில. சரி, சந்தேகத்தை நம்மளும் முன் வைக்கிறோம். சோ அந்த சந்தேகத்தினாலதான் அவங்க 10 நாள் மடி வந்து இங்க வந்து தங்கி தங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சமாதானப்படுத்தப்படுத்தி கொண்டு போகப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க அரசு இறந்திருக்காரு, திரும்ப இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சந்தேகத்தை முன் வைக்கிறாங்க. ஒன்னு, ரெண்டாவது, இப்ப அரசு அரசு கிட்ட வந்து அவ்வளவு க்ளோஸா அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டால், அரசோட அவங்களுடைய அந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையே, அதுக்கப்புறம் ஏன் ரோஹித்தை வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க மத்தியில. பாத்தீங்கன்னா ரெண்டு சந்தேகம் வந்து முன்வைக்கப்படுது முக்கியமா அந்த விஷயத்துல. சோ இதுக்கு என்ன இன்னொரு முக்கியமான தீர்வு பாத்தீங்கன்னா, அந்த திருமலைவாழ் வீட்டுல இப்ப யாருமே இல்ல. இப்போ இங்க ஐயப்பன் தாங்கள் வீட்லயும் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னும், ஐயப்பன் தாங்கள் வீடு வந்து பேங்க் லோன் கட்டாததுனால அதுவும் பறிமுதல் பண்ண போறாங்க பேங்க்னு தகவல் நமக்கு தெரிவிக்கிறாங்க சுத்தி உள்ள மக்கள்லாம். சோ இந்த வீடு அவசரமா காலி பண்ணிட்டு போக நிர்பந்தம் என்னன்னு சந்தேகம் நமக்கு ஏற்படுது இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் மேல அரசு எப்படி இறந்தான்ற சந்தேகத்தை நமக்கு இந்த இடத்துல ரொம்ப தீவிரமா இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க சொந்தக்காரங்கலாம். சோ என்ன இதுக்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு விசேரா எக்ஸாமினேஷன் பண்ணப்படவே இல்லை. சப்போஸ் காவல்துறை நினைச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அம்பத்தூர் சாரி ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு, கமிஷனர் ஆபீஸ் மூலமா டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை ரீஓபன் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் முக்கம் மொத்தமா என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவங்களுடைய புருஷனுடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னும், அந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாரு, யூடியூப் சேனல் முடக்கணும் மூடணும் ஏன்னா அவர் பேர் நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு ரெண்டு சந்தேகத்தை முன் வச்சிருக்காங்க அவங்களுடைய தரப்புல இருந்து. சோ அந்த ரெண்டு தரப்புமே வந்து முகாந்திரமுள்ள தரப்பா இருக்கும் பட்சத்தில் இந்த காவல்துறை வந்து அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப ரீஓபன் பண்ணி இந்த விசேராவுடைய எக்ஸாமினேஷன் பண்ணப்பட்டு இதுல ஏதாவது அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற அடிப்படையிலையும் சந்தேகத்தின் அடிப்படையிலையும் அன்னபூர்ணியும் ரோஹித்தையும் கூட்டு விசாரித்தால் அரசு எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கான உண்மை சமூகத்துக்கு வெளிவரும் அப்படிங்கிறது தான் இதோடைய தீர்வா இருக்கும். சோ பொறுத்திருந்து பாப்பா காவல்துறை என்ன பண்றாங்கன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.